ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா கேந்திர. ஸோ இந்த இமேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சி விஎல்இக்கு எல்லாம் ஒரு ஹாப்பியான நியூஸ். பாஸ்போர்ட் சேவா கேந்திர வந்து இந்த சர்வீஸ் வந்து கூடி சீக்கிரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வரப்போகுது. அண்ட் இது ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்க போகுது ஃபார் சிஎஸ்சி விஎல்இ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ லைவ் ஆகலை, மேபி லைவ் ஆகணும் கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னது ஆக்சுவலி, சிஎஸ்சி விஎல்இக்கெல்லாம் என்ன பெனிஃபிட்ஸ் இதில், இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம, இதெல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அதில், சரிங்களா? அண்ட் மோர் ஓவர் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வாங்க நம்ம வந்து இந்த புது ப்ராஜெக்ட் என்னது அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் வரப்போகுது அண்ட் மோர் ஓவர் இதில் வந்து சிஎஸ்சி விஎல்இக்கு என்ன பெனிஃபிட் அண்ட் சிஎஸ்சி விஎல்இயோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவாக இருக்க போகுதுன்னு பார்ப்போம். சிஎஸ்சி எஸ்சியூவிலேருந்து ஒரு பெரிய சர்வீஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா கேந்திர சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு சிஎஸ்சி விஎல்இனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வெரி குட் நியூஸ் இது, ஒரு ஹாப்பியான நியூஸ் உங்களுக்கு இது. ஸோ இந்த பாஸ்போர்ட் சேவா கேந்திர அது வந்து சிஎஸ்சிக்கு வந்து எப்படி கிடைக்கும் அண்ட் பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் வந்து யார் யார் வாங்க முடியும் அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் வந்து நம்மளுக்கு என்ன ஜாப், நம்மளுக்கு என்ன ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னது, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னாது, நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பஞ்சாயத்துக்குமே ஒரு ஒரு சேவா கேந்திரம் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் இப்போ வந்து ஒரு பாஸ்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ்போர்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தனியாக ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அன்றைக்கி போய் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஜாப் வந்து சிஎஸ்சி விஎல்இக்கு வந்துட்டால் அந்த ஜாப் வந்து சிஎஸ்சி விஎல்இ பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு ஒரு பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய நியூஸ் இது. அண்ட் இந்த சென்டர் வந்து நம்ம சிஎஸ்சி விஎல்இ எப்படி வாங்கலாம், அதை அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னது அண்ட் அதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம். நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும்னா அந்த சர்வீஸ் லைவ் வந்து பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் வந்துட்டு ஒரு சர்வீஸ் மாதிரி ஆட் பண்ணிடுவாங்க அதை. ஸோ நம்ம அங்கே வந்து பிக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது வந்து எப்படி நீங்கள் அலகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஐஎஃப்பிஎஃப் எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் ஒரு சென்டர் சூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த சென்டருக்கு போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. நீங்கள் அந்த சென்டரை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாரி பண்ணி அந்த சென்டரை பிக் பண்ணி நீங்கள் அங்கே போய் எழுதுவீங்க. இது வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் எழுதுகிற அந்த சென்டருடைய டீட்டெயில்ஸ் இது பார்த்தீங்கன்னா நீங்கள். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. அண்ட் யார் எக்ஸாம் எழுதிட்டாங்க யார் எழுதலன்னு சொல்லிட்டு ரெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, மேபி அவர் வந்து அட்டன் பண்ணாமல் விட்டுருப்பார், இல்லை அங்கே போகாமல் விட்டுருப்பார் அவர் சென்டருக்கு அந்த எக்ஸாம் டேட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சென்டரில் வந்து விஎல்இக்கு வந்து சில விஎல்இக்கு எல்லாமே இந்த சிஎஸ்சி அகாடமியோடைய சென்டர் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த சென்டரில் வந்து ஐஏஎஃப்பிஎஃப் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அந்த சென்டர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த சென்டரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கீழே வந்து சென்டர் பிக் பண்ண சொல்லுவாங்க எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை பிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வென்யூ டைம் டேட்லாம் கொடுப்பீங்க. நீங்கள் எப்போ எப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதே ப்ராசஸ் தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு சென்டர் பிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஒரு 5-6 சென்டர்ஸ் வருதுங்க அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம ஸ்டேட் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட்டில் இருக்க ஐஏஎஃப்பிஎஃப் எக்ஸாம் எழுதுகிற சென்டர்ஸ் அப்ரூவ் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமி பண்ணும். ஸோ அந்த சென்டரை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அது பிக் பண்ணும் போது அந்த சென்டருக்கு தான் நீங்கள் போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ கஸ்டமர் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போர்ட்டல் கொடுத்த பிறகு சிஎஸ்சி வந்து அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது இந்த சென்டர் பிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐஏஎஃப்பிஎஃப் எக்ஸாம் எழுதுகிற சென்டர் அப்ரூவ் சென்டர் எது இருக்கோ அங்கே தான் போய் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் சொல்லும் போது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டீம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று போலீஸ் வெரிஃபிகேஷன் டீம்னு சொல்லுவாங்க. ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து நார்மலாக நடக்கிற மாதிரி கண்டிப்பாக அவங்க வந்து போலீஸ் சைடில் தான் பண்ணுவாங்க அதை. ஸோ அது வந்து சிஎஸ்சி விஎல்இலாம் பண்ண முடியாது அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம. சிஎஸ்சி விஎல்இஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற அந்த போர்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறாங்க அவங்க. அண்ட் எப்படி அலோகேட் பண்ண போகிறாங்க, அதோடைய கமிஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும்,
ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி வந்து அது செயல்முறையில் வரவாது, இதெல்லாமே வந்து இப்போ நம்ம போக போக நம்ம தெரியும். ஆக்சுவலி இப்போ வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்சிக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் வந்து அலோகேட் பண்ண போகிறாங்க. அண்ட் விரைவில் இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக நிஜம் ஆகும். அது ஸோ லைவாக வரப்போகுது சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து நியூஸும் வந்திருக்கு பாருங்க, அந்த நியூஸை கிளியராக போட்டிருக்காங்க. இதுமாரி வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் வந்துட்டு சிஎஸ்சி விஎல்இ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த ரோல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இதோடைய எக்ஸாக்ட் டேட்லாம் அவங்க மென்ஷன் பண்ணலாது. ஸோ மேபி விரைவில் வரலாம், அதான் சொல்ல முடியும் நம்ம அது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கும் சொல்லிட்டு கீழே அதுவும் கொடுத்துருப்பாங்க அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. நீங்க அது என்ன ஒரு கிளாஸ் எடுத்து நீங்க பாருங்க நீங்க கீழே. அதே மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அவங்க. இப்போ நீங்க அந்த ஜாப் கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சார்ஜ் மாதிரி சிஎஸ்சி விஎல்இ கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மேபி அந்த 100 ரூபீஸ் ஒரு கமிஷனாக இருக்கலாம், இல்லை ப்ளஸ் அதோட சேர்த்து வேற கமிஷன் கூட என்ன அடிஷனாக இருக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து சிஎஸ்சி விஎல்இ சார்ஜ் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் நியூஸில் போட்டிருக்காது ஆக்சுவலி. அண்ட் மோர் ஓவர் பாருங்க கீழே வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே. அதே மாதிரி இன்னொரு நியூஸும் வந்திருக்கு இதில் பாருங்க, இப்போ சிஎஸ்சி டு சூன் ஸ்டார்ட் பாஸ்போர்ட் சர்வீஸ் கலெக்ஷன் சென்டர் அந்த மாதிரி நியூஸும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிருக்காங்க வந்து இதுமாதிரி சிஎஸ்சியோடைய ரோல் என்னவா இருக்கும், இந்த இந்த புது சர்வீஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதுமாரி அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான சர்வீஸ் வரப்போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சர்வீஸ் வந்து எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. மேபி வந்து தமிழ்நாடுக்கு எப்போ வருது, பாண்டிச்சேரிக்கு எப்போ வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலி. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட் பை ஸ்டேட் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே ஒன்னாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் சொல்லிட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃப்ஸ் வாங்கணும் நீங்கள், டீடெயில்ஸ் வாங்கணும் நீங்கள். அதே மாதிரி தான் பாஸ்போர்ட் நீங்கள் சர்வீஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் பண்ணணும் அவங்க. ஸோ கீழே கொடுத்த ப்ராசஸ் பாருங்கள், போலீஸ் வெரிஃபிகேஷன்ன்றது அது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், அது அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, அது அதை வந்து இதில் வந்து பண்ண முடியாது அது. ஸோ இந்த சர்வீஸ் வந்து கூடி சீக்கிரம் வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த சர்வீஸ் வந்து வந்த பிறகு எடுத்து பண்ண ஆரம்பிங்க நீங்கள் அதை. அண்ட் மோர் ஓவர் இதோடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எதுனா வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட நான். அண்ட் இப்போதைக்கு இந்த நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சரில் என்ன நியூஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது நான். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிஎஸ்சி விஎல்இக்கு எல்லாமே இந்த பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாமே இந்த ப்ராஜெக்டாக எதிர்பார்ப்போம். அண்ட் ப்ராஜெக்ட் வந்த பிறகு எப்படி எடுத்து செய்யலாம் சொல்லிட்டு ஃபியூச்சரில் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.